பாப்போமா? ம், போடு. நீங்க இது வரைக்கும் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, இனிமேல இருந்து என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? காந்திஜி. கிரேட். பட் அது ஏற்கனவே பென் கின்ஸ்லின் ஒரு இங்கிலீஷ் ஆக்டர் பண்ணிட்டாரே. காந்திஜி ஒரு வெள்ளக்காரரா? இல்ல. ஒரு வெள்ளக்காரர் எப்படி காந்திஜியா நடிக்க முடியும்? நான் வின்சன் சர்ச்சில் நினைச்சா வெள்ளக்காரர் ஒத்துப்பானா? மக்கள் தண்டு போராட்டம் பண்ணிருக்க வேண்டாம். இந்த அரசியல் கட்சியில என்னாச்சு? அதனால ஒரு இந்தியனா நான் காந்திஜியா நடிக்க போறேன். நைஸ். அப்புறம் நீங்க நெல்சன் மண்டேலாவா நடிக்க போறதா கூட செய்தி வந்ததே. யோசிச்சு பார்த்தா நெல்சன் மண்டேலாவும் ஒரு திராவிடர் தான், கருப்பர். ஆரம்பத்துல வின்னிய லவ் பண்றாரு, ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து 26 வருஷம் ஜெயில இருக்காரு. அதுல கவர்ச்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் பண்ணல. இந்த கேள்வி கேட்கறதுக்கு நீங்க என்ன மன்னிக்கணும். உங்க முதல் படத்துடைய கதை ஒரு உதவி இயக்குனருடைய கதை. நான் இதுக்கு பதில் சொல்லியாகணும். தமிழ் சினிமாவில எழுத்தாளர் யாரும் இல்ல. ஒரு 10 பேர் சேர்ந்து ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணி கதையை பிடிக்கிறாங்க. ஒரு படம் வெற்றி அடையும் போது இது ஏன் கதைன்னு அதுல ஒருத்தர் சொல்றது தமிழ் சினிமாவில புதுசு இல்லையே. ஒரு படம் தோல்வி அடைஞ்சது யாரும் கேக்குறதே இல்லையே. அந்த படத்துக்கு அப்புறம் நீங்க ஏன் கதையே எழுதல? எனக்குன்னு ஒரு கதையை நான் யோசிச்சேன். இப்ப எனக்காக எல்லாரும் யோசிக்கிறாங்க. மறுபடியும் அதையே நான் செய்யணும். உங்ககிட்ட முக்கியமான ஒரு கேள்வி. நீங்க சினிமாவுக்கு நடிக்க வரலன்னா என்னவாயிருப்பீங்க? சினிமாவில நான் நடிக்க வரலன்னா சினிமா என்ன ஆயிருக்கும் அத நீங்க யோசிக்கணும். ஆஃப் பண்ணு மைக்கி. சினிமாவில ஜெயிச்சா என்ன வேணாலும் பேசலாம்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்ல சகிச்சுக்கிறாங்களான்னு தெரியல. சினிமாவில ஜெயிக்கிறவங்க அவங்க வறுமையை தான் ஜெயிக்கிறாங்க, சினிமாவே ஜெயிச்சிடல. ரெட்டி சார் என்ன சொன்னாரு? அவர் கண்ணையனை வச்சுதான் பண்ண போறாரு. பண்ணட்டும், நமக்கும் நல்ல நேரம் வரும். நீ நினைக்கிற மாதிரி சினிமாவை கண்டிப்பா இந்த வருஷம் எடுக்கதான் போறேன். முந்தி எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவேன், இப்ப பக்கத்துல உரைச்சுக்கிட்டே சொல்றேன். என்ன? நீ ஒரு சிடு மூஞ்சி. உங்ககிட்ட பேசும்போது பயந்து பயந்து பேச வேண்டியிருக்கு. தெரிஞ்சுதான் கெட்டுக்கிட்டேன், நான் உன்னை ஏமாத்திடலையே. ஆரம்பிச்சிடாத. முதல் படத்துல எனக்கு ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? சின்ன சின்ன பார்வைகளால வளர்ற காதல், சின்ன சின்ன வார்த்தைகளால சதஞ்சிர வேண்டான. சரி, சொல்ல வரத சொல்ல. நீயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண கூடாது. நான் ஏன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணனும்? நாம வாழணும்ல. வாழணுமா? வசதியா வாழணுமா? பயமா இருக்கு சரவணா, இந்த டோன்ல பேசாத. சாப்பிடுவா. அப்படி என்ன படம் தான் எடுக்க போற? நம்ம சிரிக்கணும்னு எடுத்த இடத்துல மக்கள் சிரிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. அழணும்னு எடுத்த இடத்துல அழறாங்க. அவங்க என்ன ஆகணும்னு அவ்வளவு ஆபாசமா எடுக்கிறோம். வாழணும்னா வேற எத்தனையோ தொழில் இருக்கு. விட்டுடு, நான் தெரியாம கேட்டேன். என்ன கேவலப்படுத்திக்கிட்டு தெருவு தெருவா பிச்சை கூட எடுப்பேன், ஆனா மக்களை ஏமாத்துற அந்த மாதிரி சினிமா நான் எடுக்கவே மாட்டேன். அதான் விட்டுடு, நான் தெரியாம கேட்டேன்னு சொல்றல. என்ன? ஒண்ணும் இல்ல. எனக்கு பசிக்குது. சாப்பாடு எல்லாம் போட முடியாது.